ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 1999 காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபுல்லாவே பஞ்சமும் பட்டினி நிலவிட்டு இருந்த காலகட்டம். சோ பஞ்சமும் பட்டினி அளவுக்கு அதிகமா நிலவுனாலேயே வீட்டுல ஒரு வேளையாவது சாப்பிடணும்னா அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் வேலைக்கு போயாகணும். அது பெரியவங்க மட்டும் கிடையாது, அந்த வீட்டுல இருக்க சின்ன பசங்க கூட வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. சோ அதனாலேயே அந்த காலகட்டத்துல பாகிஸ்தான்ல சைல்டு லேபர் அப்படின்றது அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. ஏன்னா பெரியவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறத விட சின்ன பெண்ணுக்கு கொஞ்சமா சம்பளம் கொடுத்தாலே அளவுக்கு அதிகமா வேலை வாங்கிடுறாங்க. போறவன் நைட் வேலை முடிஞ்சுனே தான் தங்குற இடத்துக்கு திரும்பிடுவான். இதுதான் அவனுடைய ரெகுலர் ரொட்டீனாவும் இருந்துச்சு அன்டில் 9th July 1999 வரைக்கும். எஸ், ஜூலை மாசம் 9 காலையில வேலைக்கு போன ஃபாசில் நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவன் தங்குற இடத்துக்கு திரும்பவே இல்லை. அவன் கூட தங்கியிருந்தவங்களும் இப்ப வருவான் அப்ப வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நள்ளிரவாகியும் அவன் தங்குற இடத்துக்கு திரும்பவே இல்லை. ஒருவேளை நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான் போல, அதனாலதான் வரல போல காலையில வந்துருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காலையில அங்க தங்கியிருந்தவங்க எல்லாரும் வேலைக்கு போற வரைக்கும் கூட அவன் அங்க வரவே இல்லை. அது காலையில மட்டும் கிடையாது, அன்னைக்கு நைட் அவன் தங்குற இடத்துக்கு திரும்ப வரவே இல்ல. சோ உடனே அடுத்த நாள் அங்க வொர்க் பண்ற ஃபேக்டரிக்கு போயிட்டு ஃபாசில் இங்க தங்கிய வேலை பார்க்க ஆரம்பிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஃபேக்டரியில இருந்தவங்க, இங்க தங்கி வேலை பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, அவன் 10th இருந்து வேலைக்கே வரலையே, ஏன் எது ஊருக்கு எதுவும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டோடனே ஃபாசில் கூட தங்கியிருந்தவங்களுக்கு பக்கு நடிச்சது. சோ இதுக்கு மேலே இது அவன் வீட்டுக்கு சொல்லாம இருந்தா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த இன்ஃபர்மேஷன் அவன் வீட்டுக்கு பாஸ் பண்றாங்க. இத கேட்டோடனே அவங்க வீட்டுல இருந்தவங்க பதறி போய் தான் மகனை தேடுறதுக்காக லாகூர் சிட்டிக்கு ஓடோடி வர்றாங்க. இப்படி இவங்க தன்னுடைய மகனை தேடி வந்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அதே லாகூர் சிட்டில 13 எஸ் முகமது அப்படின்ற பையன் ஃபுல் டைம் வேலையா மசாஜ் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு மசாஜ் பண்றதுன்றது கை வந்த கலை. எப்படி அந்த காலகட்டத்தில் பிரேசில் ஃபுட்பால் பிளேயரான காக்காம் காலில் பயங்கரமா விளையாடுவாரோ அதே மாதிரி இவன் மசாஜ்ல கையில பயங்கரமா விளையாடுவான். சோ அதனாலேயே இவனை முகமது அப்படின்னு கூப்பிடுறத விட எக்கச்சக்கம் பேர் காக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த லாகூர் சிட்டில ஓரளவுக்கு நல்லாவே ஃபேமஸ் ஆயிருந்தான் இந்த முகமதுன்ற பையன். சோ இப்படிப்பட்ட இந்த பையன்ட்ட மசாஜ் பண்ண வர்றவங்க எல்லாம் அவன் இருக்க இடத்துக்கு வந்து கிளம்பிடுறான். இந்த ஒரு மிஸ்டீரியஸ் டிசப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா லாகூர் சிட்டில இருக்க எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ்க்கு பயம் கலந்த ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. ஒரு பக்கம் தான் பசங்களை தொலைச்ச அம்மா அப்பாக்கள் எல்லாம் லாகூர் சிட்டில கதறி எழுதுகிட்டு அங்கங்க தங்க பசங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மற்ற சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தங்கிட்ட இருக்க பசங்களை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சும் வைக்கிறாங்க. வேறு சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போன தன் பசங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகூர் சிட்டில இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல பெருசா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போன எல்லா பசங்களும் புவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. சோ ஏழை குடும்பத்துல போய் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்ப அதை பெருசா கண்டுக்கறாமே விட்டுறாங்க. இன்னொரு ரீசன், அது பஞ்சாப் பட்டினி அளவுக்கு அதிகமா நிலவிட்டு இருந்த காலகட்டம் இல்லையா. சோ அதனாலே வெளியில எதுவும் வேலை கிடைச்சு கூட அவங்க பசங்க ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எதுவும் வாங்காம தட்டி கழிச்சு விட்டுறாங்க. சோ இப்படி இந்த கம்ப்ளைண்ட் பெருசா எடுத்துக்கிறாம தட்டி கழிச்சு விட்ட போலீஸ்க்கு பின் நாட்கள்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்றது அப்ப லாகூர் போலீஸ்க்கு சுத்தமா தெரியல. எஸ், இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கிடக்குது. அந்த 6 மாத காலகட்டத்துக்குள்ளேயே
பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பசங்க பாத்தீங்கன்னா அந்த லாகூர் சிட்டில காணாம போறாங்க. அதுவும் காணாம போறாங்க அப்படின்னா காணாம போனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அவங்களோட பாடியை வாச்சு கண்டுபிடிச்சு எடுக்கணும் இல்லையா? ஆனா அவங்களோட பாடி கூட கிடைக்காத மாதிரி காற்றோட காற்று அவங்க கரைஞ்சு போன மாதிரி கம்ப்ளீட்டா அந்த லாகூர் சிட்டில இருந்து டிசப்பியர் ஆயிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த லாகூர் சிட்டில இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே வேற லெவல்ல பீதிக்குள்ளாக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னே சுத்தமா தெரியல. அப்படி காணாம போன பசங்களை ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரிச் ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்காங்க. அந்த ரிச் ஃபேமிலி பசங்களோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் போலீஸ் வாங்கிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தேடி பாக்குறாங்க. ஆனா போலீஸ் தெரியுமே அந்த பசங்களை கண்டுபிடிக்கவே முடியல. சோ இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்குமே ஒரு மாதிரியான தலைவலியை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏழை குடும்பத்தை சேர்ந்த அம்மா அப்பாக்கள் எல்லாம் எங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க பசங்களை நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, ஆனா ஒரு பணக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் உடனே எடுத்து நீங்க தேட ஆரம்பிச்சிருவீங்களா? ஏன் எங்க பசங்க உடம்புல ஓடுறதுலாம் நல்ல ரத்தம் கிடையாது, அவங்க உடம்புல ஓடுறது மட்டும் நல்ல ரத்தமா? எங்க எல்லாருமே மனுஷங்க தானுங்க, ஏன் எங்க பசங்களை மட்டும் இப்படி ஒரு மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை அம்மா அப்பாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் மேல அளவுக்கு அதிகமான வெறுப்பை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வெறுப்பும் இன்னொரு பக்கம் இந்த பசங்க எல்லாம் எங்க போனாய் அப்படின்றது சுத்தமா தெரியாதனாலயே போலீஸ்க்கு அடுத்து என்ன பண்றேன்னு தெரியாம இன்னொரு பக்கம் தலைய பிச்சுட்டு கண்வெளி புதுங்கின மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்படி லாகூர் போலீஸ் கண்வெளி புதுங்கி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டம் 1999 வருஷம் டிசம்பரோட முதல் பகுதி காலகட்டம். சோ அந்த ஒரு காலகட்டத்துல லாகூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்டீரியஸான லெட்டர் வருது. அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்வலப் மாதிரிலாம் கிடையவே கிடையாது, அது ஏதோ ஒரு மிகப்பெரிய புத்தகம் மாதிரி இருக்கு. அந்த புத்தகத்துக்கு மேல ஒரு போஸ்ட் கவர் போட்டு நல்லா கவர் பண்ண மாதிரியான ஒரு பார்சல் தான் இப்ப லாகூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. சோ அதை பாக்குறப்பே அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆயிருது. என்னையா அது, இதை யாரையா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருந்த ஏட்டையா, சார் யாருன்னு தெரியல சார், திடீர்னு ஒருத்தர் வந்தா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்த பார்சலை வச்சான், அப்படி வச்ச உடனே குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டான் சார், அவனை ஓடி போய் நான் புடிக்கலாம் ட்ரை பண்ணேன் ஆனா அதுக்குள்ள என் கண்ணில இருந்து மறைஞ்சிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் அங்க இருக்கிற ஹையர் ஆபீசர் முன்னாடி வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே இந்த ஹையர் ஆபீசர் அந்த பார்சலை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய நோட் புக் மாதிரி இருக்கு. சோ அதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த நோட் புக் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த நோட் புக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 6 வயசுல இருந்து 16 வயசுக்கு உட்பட்ட எக்கச்சக்க பசங்களோட போட்டோ ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு. என்னடா அது, வினோதமா போட்டோ ஒட்டி எவனோ ஒருத்தர் இதை அனுப்பியிருக்கேன், எதுக்கட இதையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ஆபீசர் அந்த நோட் புக்கை திருப்பி கடைசி பக்கத்துக்கு வர்றப்பதான் அதுல சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த குறிப்புகள்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப உங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த ஒரு நோட்டு சாதாரண நோட்டு கிடையாது, கடைசி 6 மாசத்துல நான் கொன்ற 100 பேரோட புகைப்படங்களை தான் அவங்களுக்கு ஒட்டி அனுப்பியிருக்கேன். அந்த பசங்களோட நேமு, அந்த பசங்களோட அட்ரஸ் அண்ட் அந்த பையனோட வயசு என்னன்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல இருக்கிற அந்த 100 பேரோட வயசும் 6 இருந்து 16 வயசுக்கு உட்பட்டவங்களா தான் இருக்கும். இந்த 100 பேரையும் நான் தான் கொன்றேன், என்னை நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரவி ரோட்ல இருக்கிற 16B அப்படின்ற வீட்டுக்கு வாங்க, அங்க வந்தீங்கன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வர்ற டைம்ல நான் வீட்டுல இல்ல அப்படின்னா அந்த டைம்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த டைம்ல நான் நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ரவி ரிவர்ல உளுந்து இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்ல மென்ஷன் பண்ணிருக்கான். இந்த ஒரு நோட்டை பார்த்தா போலீஸ்னாலும் பக்கு நடிச்சிருது. யாரோட அல்டிமேட் சைக்கோவா இருப்பான் போல, ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்றது நம்ம உடனே வெரிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண 2 ரிஜிஸ்டர் ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொடுத்து அவங்க பசங்களோட போட்டோ விடுத்து இந்த 100 பேரோட போட்டோல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பண்ணி பாக்குறப்ப அந்த 2 பேரோட போட்டோவும் இந்த நோட் புக்ல பேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்த உடனே போலீஸ் வேற லெவல்ல மிரண்டு போயிடறாங்க. இதுக்கு மேல நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம லாகூர் சிட்டில இருக்கிற ஒவ்வொரு பசங்களோட உயிருக்கும் ஆபத்தாக அமையும். சோ உடனே போய் மென்ஷன் இருக்கிற அந்த ஒரு அட்ரஸ்ல போயிட்டு அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி உடனே பாத்தீங்கன்னா ரவி ரோட்ல இருக்கிற 16B வீட்டை நோக்கி போறாங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம அவன் வீட்டையும் அடையறாங்க. அப்படி அவங்க வீட்டை அடையிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வீடு வெளியில லாக் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்படி லாக் ஆயிருக்கிறத பார்த்த உடனே போலீஸ்க்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க என் வீட்டுக்கு வர டைம்ல நான் வீட்டுல இல்ல அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த டைம்ல உயிரோட இருக்க மாட்டேன், நான் பக்கத்துல இருக்கிற ரவி ரிவர்ல உளுந்து இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த நோட்ல மென்ஷன் பண்ணியிருந்தான் பாத்தீங்களா. சோ அது டக்குன்னு போலீஸ்க்கு ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்த உடனே ஆத்தாடி உன்னோட வீடு இப்ப போட்டிருக்க அப்படின்னா அவன் கண்டிப்பா இங்க இல்ல, அவன் பக்கத்துல இருக்கிற ரிவர்ல தான் போய் மூழ்கி இறந்து போக போயிருக்கான், நம்ம உடனே போயிட்டு அவன உயிரோட பொட்டிக்கணும், அப்பதான் இவன் என்னென்ன பண்ணிருக்கான்ற விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவி ரிவரை நோக்கி பயங்கர பாஸ்டா போய் அந்த ரிவரையும் அடைஞ்சு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த ரிவர்ல மேலோட்டமா பாத்தீங்கன்னா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சப்போஸ் இவன் தண்ணிக்குள்ள மூழ்கி உள்ள போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சில போலீஸ்காரங்க அந்த லோக்கல் பீப்புளை கூப்பிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு தேடுங்க சொல்லிட்டு தேட விடுறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் அந்த ரிவருக்குள்ள தேடினாலும் அந்த ஒரு மிஸ்டீரியஸான மேனை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ அவன் இந்த ரவி ரிவருக்குள்ள உழுகவே இல்ல, இறந்து போகவும் இல்ல அப்படின்றது அப்பதான் போலீஸ்க்கு நல்லாவே புரிய வருது. இவன் நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்லிருக்கான் அப்படின்றதையும் போலீஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கு மேலேயே நம்ம இங்க இருந்தா வேலைக்காகாது, உடனே அவனோட வீட்டுக்கு போய் வீட்டோட கதவை உடைச்சு உள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்த்தவனும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட கதவை உடைச்சு உள்ள போறாங்க. அப்படி உள்ள போறப்பே பாத்தீங்கன்னா சம்திங் கெமிக்கல் ஸ்மெல் பாத்தீங்கன்னா அவங்களோட மூக்க பயங்கரமா தொலைக்குது. சோ அந்த ஒரு டைம்ல அவங்களோட மூக்க பொத்தாம அவங்களால அந்த வீட்டுக்குள்ள போகவே முடியல. சோ அதனாலே அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற துணி எடுத்து டக்குன்னு அவங்களோட மூக்க மறைச்ச மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சு முன்னாடி போறாங்க. அப்படி அவங்க முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள போறப்பே பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட தரையா இருந்தாலும் சரி சைடுல இருக்கிற சுவரா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரத்த கரைகளும் சின்ன பசங்களோட கைத்தடங்களும் எக்கச்சக்கமா
பயங்கரமா இருக்கு. சோ அத பாக்குறப்பே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிறாங்க, இவன் தான் ரியல் கில்லர், இவன் தான் அந்த பசங்க எல்லாரையும் கொன்றிருக்கான் அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிறாங்க. இருந்தாலும் சுயிசாட்டான எவிடன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சானு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள இன்னும் முன்னோக்கி போறாங்க. அப்படி அவங்க போக போக பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த கெமிக்கல் ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அதோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அந்த கெமிக்கல் ஸ்மெல் அவங்களோட மூக்குக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, என்னடா அது, என்னத்தனா அப்படி கெமிக்கல் இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மிகப்பெரிய ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம்முக்கு பக்கத்துல போயிட்டு அவங்க எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பாக்குறப்ப அந்த ட்ரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆசிட்டை ஊத்தி வச்சிருக்கான். அந்த ஆசிட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பசங்களை உள்ள டம்ப் பண்ணி வச்சிருக்கான். அப்படி டம்ப் பண்ணி வச்சிருக்க அந்த பசங்களோட பாடி பாத்தீங்கன்னா பாதி கரைஞ்ச நிலையில அந்த ஆசிட்டுக்குள்ள இருக்கு. சோ அதை பார்த்த உடனே இது என்ன ஆசிட் அப்படின்றத உடனே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே லேப் ரிசர்ச்சர்ஸ் உடனே அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. வரதோட மட்டும் இல்லாம அந்த ஆசிட் என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சார் இது சல்பூரிக் ஆசிட் சார், இந்த ஒரு சல்பூரிக் ஆசிட் நம்ம தோல்ல ஒளிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தோலையே ஓட்டையை போட்டு வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு சல்பூரிக் ஆசிட் கூட நம்மளை டம்ப் பண்ணி வச்சாங்க அப்படின்னா நம்மளோட எலும்ப தவிர நம்மளோட உடம்பு எல்லாமே கம்ப்ளீட்டா கரைஞ்சு போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. சோ இதை கேட்டோடனே போலீஸ்னாலும் வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. ஆத்தோடைய அப்ப இவன் வேற லெவல்ல கொடூரமான சீரியல் கில்லரா இருப்பான் போலியடா, என்னடா ஒரு சின்ன பையனை கடத்துறா அப்படின்னாலே அவன் ஈவு இறக்கம் இல்லாதவனா இருப்பான். அதுல அந்த சின்ன பசங்களை கடத்தி வந்து அவங்களை கொடுமைப்படுத்தி கொள்ற மாதிரி அவனோட ரூம் பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி கொடுமைப்படுத்தி கொள்றத மட்டும் இல்லாம அவனோட பாடி டிஸ்போஸ் பண்றதுக்காக சல்பூரிக் ஆசிட்க்குள்ள வேற டம்ப் பண்ணிருக்கா அப்படின்னா இவன் வேற மாதிரியான சீரியல் கில்லர். நம்ம பாகிஸ்தான் வரலாற்றுலயும் இது வரைக்கும் நம்ம ஹண்ட் பண்ணாத கொடூரமான சீரியல் கில்லர் தான் இப்ப நம்ம தேட போறோம் அப்படின்றத இப்ப போலீஸ் அந்த டைம்ல தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுல வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் குள்ள போய் பாக்குறப்ப அந்த ரூம்ல இருக்கிற வால்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சின்ன பசங்களோட போட்டோஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போட்டோல யார் யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் பாத்தீங்கன்னா இன்ட் மார்க்கும் குறிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போலீஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த வீட்டுல யார் தங்கியிருந்தா அப்படின்ற டீட்டெயிலையும் அக்கம் பக்கத்துல இவங்கட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கறப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கானுமே பயங்கரமான ஆச்சரியம், என்ன சார் சொல்றீங்க, இந்த வீட்டுல தங்கியிருந்தவரை எவ்வளவு பெரிய வேலையை பாத்திருந்தாப்ல சார், இவரை பாக்குறதுக்கு அவ்வளவு கொடூரமான ஆள் மாதிரியே தெரியலையே சார், அதுவும் இவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே இவர் இதை பண்ணிருப்பாரு அப்படின்றத நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்கறப்ப போலீஸ்க்கு ஆச்சரியமா இருக்கு, ஐயோ நீங்க யாருன்னு முதல் சொல்லுங்கயா, அதுக்கப்புறம் அவன் இதை பண்ணுவானா பண்ணலான்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்றப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு பேரை சொல்றாங்க, அதுதான் ஜாவித் இக்பால். சோ இந்த ஜாவித் இக்பால் பேரை கேட்டனே போலீஸே மிரண்டு போயிறாங்க. ஏன்னா இந்த ஜாவித் இக்பால் சாதாரணமான ஆள் கிடையாது, லாகூர் சிட்டில இருந்த ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட பையன். அவங்க அப்பாவோட நேம் சொன்னாலே இந்த லாகூர் சிட்டில இருக்க எல்லாருமே மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையனா இதை பண்ணிருப்பா அப்படின்றதான் இப்ப போலீஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு. ஆனா எது எப்படி அந்த மிஸ்டேஸான மேன் அனுப்பின லெட்டர்ல இருந்ததும் உண்மையாதான் இருந்திருக்கு. அந்த வீட்லயே எக்கச்சக்கமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. சோ உடனே அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வல்லவிசி ஜாவித் இக்பால தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க என்னத்தை தின்னாலும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அவனும் பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் அனுப்பினதுக்கு அப்புறம் லாகூர் சிட்டில காற்றோட காற்றா மறைஞ்சு போயிட்டான். சோ இதுக்கு மேல இவனை நார்மலா தின்னா வேலைக்கே ஆகாது, இவனை எமோஷனலா தான் நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அம்மா அந்த அண்ணங்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள போய் வீட்டுல அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்படி அரெஸ்ட் பண்றது பாகிஸ்தான் லாக்கு எதிரான ஒரு விஷயம் தான். என குற்றம் செஞ்சவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுமே தவிர குற்றம் செஞ்சவங்க வீட்டுல இருக்கவங்களை அரெஸ்ட் பண்றது சட்டப்படி குற்றம். இருந்தாலும் போலீஸ்க்கு இப்போதைக்கு வேற வழியே தெரியல. ஒரு நோட்டோரியஸான கில்லரை பிடிக்கணும் அப்படின்னா இவங்களை அரெஸ்ட் பண்றது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டு வந்தனே லாகூர் சிட்டி ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணி நோட்டீஸும் ஓட்டிடுறாங்க. அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஜாவித் இக்பால் நீ செஞ்ச தப்புக்கு உன் ஃபேமிலி தண்டனை அனுபவிக்கிறாங்க, சோ நீயா வந்து சரண்டர் ஆயிட்ட அப்படின்னா இவங்களை விடுவிச்சிருவோம், சப்போஸ் நீ வரல அப்படின்னா எத்தனை மாசம் ஆனாலும் உங்க ஜெயில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ இத பார்த்தனே ஜாவித் இக்பால் எமோஷனலா அட்டாக் ஆகி இவன் கண்டிப்பா சரண்டர் ஆவான் அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நினைப்புல மண்ணலி போடுற மாதிரி அவன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. சோ அடுத்து போலீஸ்க்கு என்ன பண்றனும் தெரியல, அவனை எப்படி கண்டுபிடிச்சு தூக்குறனும் புரியல. அப்படி இவங்க என்ன பண்றனே தெரியாம நின்றுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா அந்த லாகூர்ல இருக்க லோக்கல் நியூஸ் பேப்பர் கம்பெனியான டெய்லி ஜாக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரியான 32 பக்கங்கள் கொண்ட ஒரு நோட்டு பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது. அந்த நோட்டை பார்த்தோன்னே அங்க உள்ள வேலை பாக்குறவங்கனால ஒண்ணுமே புரியல, இதை யாரையா கொடுத்தா எதுக்கா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி, சார் இதுல ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கா, அந்த விஷயத்தை மட்டும் நம்ம நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீக்கெல்ல எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் அடைய முடியாத உச்சத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கா சார், இதை கொடுத்தவரு வெளியேதான் சார் நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த நோட் புக்கை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாப்ல பார்த்தா அதுல இருக்க எல்லா பக்கங்களையும் போட்டோ சுட்டப்பட்டிருக்கு, அதுவும் 100 போட்டோ சுட்டப்பட்டிருக்கு, அது எல்லாத்துலயுமே நேம் வயசு கொல்லப்பட்ட நாள் சொல்லிட்டு டீடைல்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் போலீஸ்க்கு கொடுத்ததை விட இதுல இன்னொரு விஷயம் என்ன டீடைல் எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஒவ்வொரு பையனை நான் கொள்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ண அப்படின்ற கணக்கும் அந்த நோட்ல எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த நியூஸ் பேப்பர் எடுக்கணும்னாலும் வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. ஆத்தாடி ஊரே தேடிட்டு இருக்க சீரியல் கிளர்
நம்ம கம்பெனிக்கா வந்திருக்கான், இவனை உடனே போலீஸ்க்கு புடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாப்ல. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்களே போலீஸும் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு விரைந்து வர்றாங்க. அப்படி வந்த அவங்க அந்த ஒரு நோட் புக்கை கொடுத்தவனையும் கையும் களவுமா அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அப்படி அரெஸ்ட் பண்ற டைம்ல இவங்க தேடிட்டு இருந்த ஜாவித் இக்மால் மாதிரி அவன் இல்ல, அதற்கு மாற அவன் முடியும் பயங்கரமா வளர்ந்துருக்கு, மீச தாடியும் வேற லெவல வளர்ந்துருக்கு. சோ அந்த ஒரு அப்பியரன்ஸ்ல அவனை பாக்குறதுக்கே பிச்சைக்காரர் மாதிரி தான் இருந்தானா. சோ அந்த ஒரு அப்பியரன்ஸ்ல இருந்து அவனுடைய சட்டையை பிடிச்சி சத்துன ஒரு ஆர ஆரஞ்சு, நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் தான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பினா அதே ஜாவித் இக்பால் அப்படின்னு பதில் சொன்னானா. சோ அதை கேட்டனே போலீஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை அப்படியே அல்லே காத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடறாங்க. அப்படி கொண்டு போன அவனை அடி அடி நடிச்சு சில கேள்விகளும் கேட்கிறாங்க. அதுதான், நீ எதுக்கு சின்ன பசங்களை கொண்ட, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு ஜாவித் இக்பால்னாலும் ரொம்ப கேஷுவலா உட்காந்துக்கிட்டு, நான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடவுளு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இங்க இருக்க தகுதி இல்லாத சிறுவர்களும் களைப்பிடுங்கிறதான், அந்த ஒரு வேலையை நான் நல்லாவே பார்த்துட்டேன், அதுக்காக நான் வருத்தப்படவில்ல, நான் கொலை செஞ்சதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னானா. சோ இத கேட்டனே போலீஸ்னால சுள்ளுன்னு கோவம் வந்தது. சோ அதனாலே மறுபடியும் அவன அடி அடி நடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு எதுக்காக அந்த சின்ன பசங்களை கொன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஜாவித் இக்பால் மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றான். அதுதான், நான் இதுக்கு முன்னாடி எங்க இருக்கப்ப ஒரு சின்ன பையனை அடிச்சு போட்டேன், நான் அடிச்ச அந்த ஒரு அடிக்காக என்னை போலீஸ் தர தரன்னு இழுத்து வந்து ஜெயில உட்கார வச்சிட்டாங்க. அப்படி போலீஸ்காரங்க நீங்க என்ன இழுத்துட்டு வந்ததுனால எங்க அம்மா பயங்கரமா உட்கார்ந்து அழுதாங்க. சோ அவங்க அழுகையை என்னால பார்க்கவே முடியல. அவங்க அழுதுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல சுத்தி இந்த சின்ன பசங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ யாரெல்லாம் சிரிச்சாயிலும் அவங்க எல்லாத்தையும் கொல்லணும், எங்க அம்மா எப்படி என்ன பிரிஞ்சிருக்கப்போ அழுதாங்களோ அதே மாதிரி அவங்களோட அம்மாக்கள்லாம் அவங்கள பிரிஞ்சிருக்கப்போ அழுகிறத நான் பார்க்கணும், அதுக்காக தான் நான் கொண்டே அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டன போலீஸ்க்குனால வேற மாதிரி பக்குனாயது. ஆத்தாடி இவன் அல்டிமேட் சைக்கோவா இருப்பான் போல, ஒரு தடவை கேட்டா ஒரு பதில் சொல்றேன், இன்னொரு தடவை கேட்டா வேற பதில சொல்றான், இதுக்கு மேல இவன் விசாரிச்சாலும் வேலைக்கே ஆகாது, நம்ம பேசாம அவங்க வீட்டாளர்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்களை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறப்பதான் இவனை பத்தி தெரிஞ்சிடாத பல உண்மைகளை போலீஸ் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சாங்க. எஸ், இவன் 1956 வருஷம் லாகூர் சிட்டில இருக்கிற பிக்கஸ்ட் பிசினஸ் மேன் ஒருத்தருக்கு தான் பிறக்கிறான். அப்படி பிறக்கிற இவன் அவங்களுக்கு முதல் குழந்தை அப்படிலாம் சொல்லிட முடியாது. அவங்க குடும்பத்துல பிறந்த 8 பேர்ல 6வதா பிறந்தவன் தான் இந்த ஜாவித் இக்பால். அப்படி பிறந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அப்படி வளர ஆரம்பிக்கிறப்பயே இவனோட ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் இருக்கிறத அவங்க அம்மா அப்பாவும் நோட் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அவனோட அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிகளும் நோட் பண்ணிருக்காங்க. அதுதான், இவன் சின்ன வயசுல இருந்து பார்த்தா இவனுக்கு ஹாபி அதாவது பொழுதுபோக்கு அப்படின்ற பேர்ல அவன் கண்ணில் படுற சின்ன சின்ன விலங்குகள் இருக்கும் பாத்தீங்களா, அதை கொன்று அதுல இருந்து ரசிச்சு வாழ்ந்தானா. அதாவது இவனுக்கு சின்ன வயசா இருக்கிறப்ப ஒரு விஷயத்த கொள்றதுல பார்த்தா அளவுக்கு அதிகமான ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே பார்த்தா அவங்க அம்மா அப்பா போட்டு அவனை அட்டி அட்டி நடிச்சிருக்காங்க. சோ அதனாலேயே இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை செய்யறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கான். சோ இப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அப்படி வளரப்ப அவனால அவனோட கேரக்டர் அந்த அளவுக்கு பெருசா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ அதனாலேயே தான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அப்பயப்ப அடியை போட்டு தள்ளிடுவானா. ஆனா என்னத்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான கேரக்டர் வெட்ட இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல பயங்கரமா படிப்பானா, ஏன் அவனோட கிளாஸ்ல பார்த்தா டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்டாவும் இருப்பானா. அதனாலே இவன் செய்யற தப்ப ஓரளவுக்கு மன்னிச்சு மன்னிச்சு தான் விட்டுட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க அப்பா ஒரு பயங்கரமான பிசினஸ் மேன் வர இல்லையா. சோ அதனாலேயே இவன் மேல கை வைக்கிறதுக்கு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி டீச்சரா இருந்தாலும் சரி பயங்கரமா யோசிக்கவும் செஞ்சிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃபுக்கும் போறான். அப்படி காலேஜுக்கு போற அந்த ஒரு டைம்ல லாகூர் சிட்டிலேயே முதன் முதலா இவனுக்கு தான் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா 200cc இருக்கிற பைக்கை வாங்கி அவன் காலேஜ் போறதுக்காகவே கொடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, காலேஜ்ல படிக்கிறதுக்காகவே தனியா இவனுக்குன்னு ஒரு வில்லாவை வாங்கி கொடுத்து அதுல ஸ்டே பண்ணி தான் படிக்கவும் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி இவனை படிக்க சொல்ற அந்த ஒரு டைம்ல தான் இவனோட கேரக்டர்ல இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான், இவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு வில்லா வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ அதனால தனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கர நெருக்கமா பழக ஆரம்பிச்சு லீவ் டைம்ல என்னோட வீட்டுக்கு வாங்கடா, என் வீட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அதுவும் இப்பதான் புதுசு ஆர்கேடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் என் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன், எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு நம்மளோட லீவை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பார்த்து சொல்லி கூப்பிடுவானா. அது கேட்டுட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட வீட்டுக்கு போவாயலாம். அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும் இவன் கூப்பிட்டது இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்காக மட்டும் கூப்பிடல, இவன் நம்ம தப்பான நோக்கத்துல பார்த்து நம்ம மேல தப்பான நோக்கத்துல கையை வைக்கிறான் அப்படின்றத அப்பதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸே தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே வெட்ட நம்ம பழக்கத்தை வச்சுக்கவே கூடாது, இவன் பழக்கத்தையே கட் பண்ணி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அவங்க கூட பழகிட்டு வீட்டுக்கு போன எந்த ஒரு ஃப்ரெண்டுமே அதுக்கப்புறம் அவங்க கூட பேசவே மாட்டாங்களா. இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பாவும் நோட் பண்ணிடுறாரு, அவங்க அண்ணங்களும் நோட் பண்ணிடுறாங்க. சரி பரவாயில்ல, இதை காலப்போக நம்ம சரி பண்ணிடலாம், முதமே காலேஜ் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. ஒன்ஸ் அவன் காலேஜ் முடிச்ச உடனே இதுக்கு மேலேயே நம்ம இவனை தனியா விட்டோம் அப்படின்னா இன்னமும் தப்பான பாதை பக்கம் போயிருவான். சோ இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ முதவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பொண்ணுகளோட போட்டோவை காமிக்கிறாங்க. ஆனா அந்த எந்த ஒரு போட்டோவும் இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம், எனக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது, நம்ம கம்பெனில எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க, நான் நம்ம கம்பெனியை வேற லெவல முன்னேற்றணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்கறான். இவன் கேட்கிற ஆர்வத்தை கேட்டு அவங்க அப்பா நானும் கொஞ்சம் நல்லாவே நம்பி சரி பையன் ஆசைப்பட்டு கேட்கறியா, இவனுக்கு பேசாம ஒரு போஸ்டிங் கொடுத்து பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனில ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கறாரு. அப்படி கொடுத்த உடனே அவனும் அந்த கம்பெனிக்குள்ள என்ட்ரு ஆகிறான். ஒன்ஸ் அவன் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் அவன் செஞ்ச சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்க
அப்பாவையும் அதிர வச்சுச்சு, அதே நேரத்தில் அவங்க அண்ணங்களையும் அதிர வச்சுச்சு. ஏன்னா அத்தனை நாள் வரைக்கும் அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸை தான் வேலைக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் இவன் அந்த கம்பெனிக்குள்ளே வந்த உடனே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த எல்டர்ஸை ஃபுல்லாக வேலையை விட்டு தூக்கிட்டு யார் யாரெல்லாம் எங்கே இருக்காங்களோ அவங்கள தான் தூக்கி வேலைக்கு போட ஆரம்பிச்சானா. அப்படி போடுறதோட மட்டும் இல்லாமல் அவங்க கூட கொஞ்சம் வினோதமாகவும் பழக ஆரம்பிக்கிறான், அவங்களை தொட்டு தொட்டு வேறு பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா அவனை பார்த்தாலே செம்ம கடுப்பாய் வெறுப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே அவனை சும்மா விட்டா வேலைக்காவது, உனக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சுதான் ஆகணும், நாங்கள் காமிச்சிருந்த போட்டோத்தில் ஒரு பொண்ணை நீ கண்டிப்பாக செலக்ட் பண்ணியானு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு டைமில் அந்த ஜாவித் இக்பால் கொஞ்சம் பணிவாக அவங்க அப்பாட்ட, அப்போ உங்களுக்கு இப்போ என்ன, நான் கல்யாணம் முடிக்கணும் அவ்வளோதானே, நான் கல்யாணம் முடிக்கலாம் ரெடி தான், ஆனால் நீங்கள் காமிச்சிட பொண்ணெலாம் என்னால் கல்யாணம் முடிக்க முடியாது, வேணா நானே ஒரு பொண்ணை சொல்கிறேன், அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டோட அவங்க அப்பா என்னங்கனாலும் சரி ஒருவேளை லவ் யூ பண்ணுவான் போல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்டவுடனே ஜாவித் இக்பால் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காமிக்கிறான். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்க அண்ணன் அண்ட் அப்பாக்குனால ஒரு மாதிரி ஆச்சரியம் கிரியேட் ஆகுது. டே இந்த பொண்ணு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பையனோட அக்கா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டவுடனே இவனும் ஆமாம் அதே பொண்ணு தான், இவங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, இவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொன்னோடனே இவங்களும் அதை கேசுவலாக எடுத்துட்டு கல்யாண ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணி அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணமும் முடிச்சு வச்சிடறாங்க. அப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறப்ப இவ விருப்பப்படுத்தி நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம், ஸோ இனிமேல் திருந்திருவோம் அப்படின்னு நினச்சிதான் இந்த கல்யாணத்தை அவங்க முடிச்சு வச்சாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தை ஜாவித் முடிச்சதே ஒரு பக்காவான மாஸ்டர் பிளானுக்காக தான் முடிச்சிருக்கான் அப்படின்றது அப்போ அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அண்ணங்களுக்கும் தெரியாது. எஸ் இவனோட மனைவி யாரு, இவனோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு யங்ஸ்டரோட அக்கா தான் அவங்க. ஸோ இவங்களை கல்யாணம் முடிச்சதே இவன் எதுக்கு முடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த யங்ஸ்டருக்காக தான், அதாவது அவனோட ஒய்ஃபோட தம்பிக்காக தான் கல்யாணமே முடிச்சிருக்கான். ஒன்ஸ் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃபு கூட பழகுறானோ இல்லையோ அவங்களோட தம்பியை எக்கச்சக்க தடவை மாலிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னையே அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், லாகூர் சிட்டிலே மதிப்பு மரியாதை இருக்க குடும்பம் நினைச்சதான் அவங்க வீட்டுக்கு வந்தா ஓமகை என்னடா என் கூட பழகிறத விட்டு என் தம்பி கூட பழகிறான், அவனை தப்பு தப்பா அவர் நடத்துறான், என் தம்பி இதனால செம்மையா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மேல உங்க வீட்டுல இருந்தேன் அப்படின்னா அது எங்க குடும்பத்துக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்ச 3 மாசத்துல அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜாவித்தோட அப்பாவுக்கு வேற லெவல்ல கடுப்பு கிரியேட் பண்ணுது. சரி இதுதான் ஒரு பக்கம் கடுப்பு கிரியேட் பண்ணுது அப்படின்னா அப்பக்கப்ப கம்பெனில போயிட்டு எக்கச்சக்க பேருக்கூட இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ணதுனாலயே அப்பக்கப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற அவங்க போக வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. அதனாலேயே ஜாவித்தோட அப்பாவுக்கு அந்த சொசைட்டில இருந்த நேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேலே இவனை நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல எட்டமே கிடையாது, நீ உடனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாவித்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அப்படி வெளியே போன ஜாவித்த பாத்தீங்கன்னா அவங்க அம்மா எமோஷனல் அட்டாக் பண்ணி அப்பக்கப்ப காசை வாங்கி வாங்கி அவன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்படி இவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல, அதாவது இவனுக்கு 30 வயசாகிற அந்த ஒரு டைம்ல அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாரு. ஸோ ஒன்ஸ் அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவன் அடுத்த கட்ட லெவலுக்கு அவனோட பிளான மூவ் பண்றான். எஸ் ஒன்ஸ் அவங்க அப்பா இறந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள மூவ் ஆகுறான். அப்படி மூவ் ஆகுறவன் எனக்கும் அப்பா சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்திட்ட இருந்து வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வர்றவன் ஒரு மேன்சன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன்சன் ஆரம்பிக்கிறான். அந்த மேன்சன்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கார்களை வாங்கி நிப்பாட்டுறான். அப்படி நிப்பாட்டுறதோட மட்டும் இல்லாம இந்த மேன்சன்ல ஏழை பசங்க எல்லாம் வந்து தங்கலாம். அப்படி தங்குற அவங்களுக்கு ரொம்ப கம்மியான வாடகை தான் வாங்குவேன். அது மட்டும் கிடையாது, இந்த மேன்சன்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அந்த ஸ்விம்மிங் பூல நீங்க என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். ஸோ இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே எக்கச்சக்கமான ஏழை பசங்க இந்த ஒரு மேன்சன்ல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேன்சனுக்கும் வர்றாங்க. அப்படி வர்ற அவங்ககிட்ட இவன் அவனுடைய சுயநலத்துக்காக சில விஷயங்களுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மேன்சன்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் பரவுது. டே அவர் ஒரு மாதிரி ஆள்றா, அவர் எல்லாருமே வேற மாதிரி பாக்குறாப்படா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனாலே அந்த மேன்சன்ல இருந்து ஒவ்வொருத்தனா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மேன்சனுக்கு யாருமே வரவும் மாட்டேன்ட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் ஜாவித்துக்கு என்ன பண்றேனே தெரியல. ஸோ இதுக்கு மேலே இதை பிசினஸா வச்சா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிசினஸே ஆரம்பிக்கிறான். அதுதான் ஆர்கேட் கேமிங் பிசினஸ். எஸ் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆர்கேட் கேமிங் அப்படின்ற விஷயம் புதுசா வந்துட்டு இருந்த காலகட்டம், அதாவது வீடியோ கேமிங் புதுசா வந்துட்டு இருந்த காலகட்டம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை லாகூர் சிட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஜாவித் லான்ச் பண்றான். ஸோ அதை லான்ச் பண்ணனே எக்கச்சக்கமான சின்ன பசங்க இந்த வீடியோ கேம் விளையாடுறதுக்காகவே ஜாவித்தோட கேமிங் சென்டருக்கு வர்றாங்க. அப்படி வர்ற அவங்ககிட்ட இவன் சின்ன சின்ன கேம் பிளே பண்ணுவான். அதுதான் நீங்க கம்மியான காசு கொடுத்தாலே ரொம்ப நேரம் விளையாடலாம், அதுல நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் ஃப்ரீயாவே விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களையும் பண்ண சொல்லுவேன். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சில பசங்களுக்கு பிடிக்காம தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனா மற்ற சில பசங்க கேம் மேல இருக்க ஆர்வத்தினால அவன் சொல்றதெல்லாம் செஞ்சிருவாங்களாம். சப்போஸ் இப்படி யாருமே இவன் சொல்றதை எதுவுமே கேட்கல அப்படின்னா இவன் நைஸா சில காசை தரையில போடுற மாதிரி போட்டு வச்சிருவான். சோ அந்த காசை பார்த்துட்டு சின்ன பசங்க யாராவது ஆசைப்பட்டு எடுத்து பையில வைப்பாங்க இல்லையா, அப்படி பையில வைக்கிறத இவன் நோட் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம கேம் சென்டர்ல இருந்த காசை காணா யாரோ ஆட்டைய போட்டாய எல்லாரும் வரிசை அல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வைப்பானா. அப்படி நிக்க வச்சு எல்லாருடைய பையன் செக் பண்ற மாதிரி செக் பண்ணி அந்த காசை எடுத்து வச்ச பையனை அல்லேக்கா தூக்கிடுவானாம். அப்படி தூக்குனதுக்கு அப்புறம் நான் சொல்றதை செய்யல அப்படின்னா இதை நான் உங்க வீட்டுல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதெல்லாம் செய்ய வைப்பானா. சோ இந்த மாதிரி தான் பல விஷயங்களை ஜாவித் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். ஸ்டார்டிங்ல சின்ன பசங்க பெருசா இதை கண்டுக்கிறாம விட்டவங்க போக போக இதை அவங்க வீட்டுல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலே அவங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா ஜாவித்திட்ட
விசாரிக்க வந்த போலீஸ்ட பாத்தீங்கன்னா இவன் காசை கொடுத்து சரி பண்ணிடுவான். சோ அதனால இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தந்துச்சு. சோ இதுக்கு மேலே அவனை எதிர்த்தெல்லாம் நம்மளால நிக்க முடியாது. இனிமேல் யாருமே அவன் கேமிங் சென்டருக்கு விளையாட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமிங் சென்டருக்கு யாரையுமே விட மாட்டேன்ட்டாங்களாம். சோ அதனால இந்த ஒரு பிசினஸும் ஜாவித் எதிர்பார்த்ததை கொடுக்க மாட்டேன்ருச்சு. அப்படி கொடுக்க மொத்த அதே டைம்ல பாத்தீங்கன்னா இவன் ரிச்சான சில பசங்க மேலே என் கையை வச்சிருந்திருக்கான். சோ அவங்க பாத்தீங்கன்னா போலீஸ்ட காசை கொடுத்து சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இவன் மேல கேஸையும் போட்டு விட்டுட்டாங்க. சோ அதனாலே போலீஸ் இவன் அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஜெயிலே வச்சிருக்காங்க. அதுவும் சும்மா ஜெயில வைக்கல, இவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு ஜாமீன வாங்க முடியாத அளவுக்கு தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க. சோ அதனாலே இவன் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கே அளவுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்படி செலவு பண்றதுலாம் எதை வச்சு செலவு பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே கேமிங் சென்டர் அண்ட் கார் சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா. அந்த கார் கீர் கேமிங் சென்டர் அண்ட் மேன்சன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வித்து தான் இவன் கடைசியா அந்த ஜெயில இருந்து வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ ஒன்ஸ் இவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு புவர் மேன்மா தான் இந்த லாகூர் சிட்டில வந்து நிக்கவே செய்யறான். சோ அந்த ஒரு டைம்ல உனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு சுத்தமா புரியவே இல்ல. சோ அப்போ வேற வழியே இல்லாம தன்னோட அம்மாட்ட மறுபடியும் போயிட்டு எமோஷனல் அட்டாக் பண்ணி சில காசையும் வாங்கிட்டு வந்துறான். அந்த காசை வாங்கிட்டு வந்து லாகூர் சிட்டில இருக்கிற சேரி மக்கள் வாழ்ற ஒரு ஏரியாவுக்கு போய் அங்க ஒரு சின்ன வீட வாடகைக்கு பிடிக்கிறான். அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஆசைக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிக்கிறப்ப லாகூர் சிட்டில எக்கச்சக்கமான ஏழை பசங்க வெளியூர்ல இருந்து வந்து வேலை பார்க்கற விஷயங்களை நோட் பண்றான். சோ இந்த பசங்கள்லாம் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா வெளியூர்ல இருந்து வந்து இங்க தேடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்துல இங்க ஹோம்லெஸ்ஸான பசங்களும் நிறைய இருக்கானுங்க. அவங்கள நம்ம தூக்கணும் அப்படின்னா அவங்களை கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. அதே நேரத்துல லாகூர் சிட்டில இருக்கிற ஏழை பசங்களை தூக்கினாலும் இவங்களோட கம்ப்ளைண்ட போலீஸ் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏழை பசங்க அம்மா அப்பா இல்லாத பசங்க அதே நேரத்துல வெளியூர் பசங்கன்னு சொல்லிட்டு அதே நேரத்துல 6-16 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களா பார்த்து ஸ்கெட்ச போட்டு ஒவ்வொரு பையனா தூக்கணும். அப்படி தூக்குற பையனை மாலஸ்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே விட்டான் அவன் நம்ம மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே அவனை பேசாம போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். அப்படி முடிவு பண்ணதுனாலதான் இவன் சின்ன வயசுல இருந்து அனிமல்ஸே சாதனை கொண்டுருவே இல்லையா, அதனாலயே இந்த சின்ன பசங்களை கொள்றதே இவன் பெருசாவே எடுத்துக்கல. சோ ஒன்ஸ் இவன் சின்ன பசங்களை யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அவங்களை கொண்டுட்டு அவங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக சல்பூரிக் ஆசிட வாங்கி அந்த ஆசிட்ல இவங்களை டம்ப் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டா கரைச்சிட்டு அந்த கரைஞ்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரிவர்ல போய் ஊத்திட்டு வந்துருவானா. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்களும் கிட்டத்தட்ட 6 100 பேரை இவன் கொலை பண்ணி முடிச்சிருந்திருக்கான். அப்படி கொலை பண்ணி முடிச்ச அவன் தான் பாத்தீங்கன்னா கடைசியை இவனே வந்து சரண்டர் ஆகி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்து அவனே இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா கோர்ட்லயும் போய் நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இவனை பார்த்த உடனே செம்ம காண்டாகி இந்த கதையெல்லாம் கேட்டவொடனே வேற லெவல்ல கோவப்பட்டு இவ்வளவு கொடூரமான ஒருத்தர் நம்ம நாட்டுல இருக்கான், இவனோட சாவு சாதாரண சாவா இருக்க கூடாது, இவனுக்கு நம்ம கொடுக்குற தண்டனையை பார்த்து இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தப்பு செய்யணும்னு யோசிக்கிற எவனா இருந்தாலும் சின்ன பசங்க மேல கையை போய் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான தண்டனையை கொடுக்கறாரு. அதுதான் இவன் எப்படி சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி சல்பூரிக் ஆசிட்ல போட்டு நல்லா கரைச்சானோ அதே மாதிரிதான் இவனை பப்ளிக்ல வச்சு வெட்டி சல்பூரிக் ஆசிட்ல போட்டு கரைச்சி இவனோட தண்ணியை கொண்டு போய் ஆத்துல ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான தண்டனை கொடுத்துறாரு. இந்த ஒரு தண்டனை கேட்டவனே ஜாவித்துக்கு பண்ணாலும் வேற லெவல் அரண்டு போயிடறான். ஆத்தாடி இந்த தண்டனைக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவன் ஒரு லாயரை நியமிச்சு அந்த லாயரை வச்சு ரீ அப்பீல் பண்ணி இது மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயம், இப்படி எல்லாம் பப்ளிக்ல வச்சு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது சரியான ஒரு விஷயமா இருக்காது, இது மனித உரிமை மீறலாம் மாறிடும், சோ உங்களோட தண்டனை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாதாட வச்சு கடைசி அவனுக்கு தூக்கு தண்டனையா அதை கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ஜாவித் இக்பாலுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவனை தூக்கி போய் ஜெயில வைக்கிறாங்க. ஆனா அப்படி ஜெயில வச்ச சில மாதங்களே அதாவது 2001 வருஷம் அக்டோபர் மாசம் 8 இவனுக்கு 45 வயசாகிறப்ப இவன் இவனோட செல்ல இருக்கிறப்பே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மற்ற சில பிரசங்க கூட சண்டை போட்டதுல இவன் கழுத்து நிறுத்து கொல்லப்படுறான். சோ இப்படிதான் இந்த உலகத்தோட கொடூரமான ஒரு சீரியல் கில்லரோட லைஃபும் எண்ட் ஆகுது. ஓகே கைஸ், எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.